ஹாய் கைஸ் வெல்கம் டு சிம்பிளக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தயவு செஞ்சு சிம்பிளக்கா 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 ஆடி ஆத்தா ஐ எப்படி சிக்ஸருக்கு இடையில் ரன் அவுட் ஆன ஸ்டாலின் சிக்ஸ் அடிக்கிறப்ப பந்து பறந்து போனால் பரவாயில்ல வாக்குறுதிகள் எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க போய் வந்து இப்போ என்ன இருக்குன்னா மக்கள் எல்லாருமே திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் திமுகவோட நோக்கம் என்னென்னா வாக்குறுதிகள் மக்களுக்கு நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க. அது முதலாவதாக பார்த்திங்கன்னா மணல் திருட்டு, இந்த மாதிரியான உங்களோட வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னுதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சொல்லிடுறேன், மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா 11:05 மாட்டு வண்டியை நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க, எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க. இப்ப திமுக பாத்தீங்கன்னா இரண்டு விதமான வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மணல் திருட்டு, அந்த மணல் திருட்டு எதிர்த்தா அந்த அதிகாரி வந்து இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம மாண்புமிகு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதுக்கு இணையாகவே நடந்திருக்கு. அந்த இதுக்கு இது என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறதா செய்வோம் செய்கிறதா சொல்லுவோம் அந்த விஷயம் அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதுக்கு வந்து அப்படியே காப்பி பேஸ்ட்டுங்க. என்னை எதிர்த்தா நீ வந்து முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு நிகராக வந்து இந்த செயல் இருக்குங்க. இப்போ மணப்பாறைக்கு பக்கத்தில் மணல் திருட்டு நடத்தியிருக்காங்க. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல் திருட்டு நடத்தினா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து 3 லாரியை வந்து பிடுங்கி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்குனால போட்டு ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு வந்து எதுக்கு அரசியல் ப்ரெஷர் வருது, ஏன்னா அவர் திமுகவை சேர்ந்தவர். அந்த ஒரு லாரியல் உரிமையாளர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்தவர். அந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ப்ரெஷர்னால அவங்க வந்து வண்டி வெளியே விட்டுறாங்க. இந்த மாதிரியான நோக்கத்துக்கு மட்டுமே வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்குதானே சாமானியனோட கேள்வியாக இருக்குங்க. மாண்புமிகு முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணல் திருட்டு, இந்த மாதிரி எல்லா வகையான திருட்டு அதை பண்ணுறாங்க இல்லைங்க, அதிகாரிகளை மிரட்டுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களையெல்லாம் பதவி விலக்கிடணும். அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் அந்த பதவியை அவங்களுக்கு எடுத்துடணும். உறுப்பினருங்கிறதே இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி எடுத்தால் தான் வந்து மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. நன்றி, வணக்கம்.